வணக்கம். வீட்டுக்கடன் சுமையினை எப்படி எப்போது குறைக்கலாம், வீட்டுக்கடன் வாங்கும்போது செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்து பொருளாதார நிபுணரான ராஜேஷ் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அந்த தகவலை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த இடைவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்கள். முடிந்தளவுக்கு இந்த இடைவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலும் வீட்டுக்கடன் வாங்குபவர்கள் இஎம்ஐ தொகையினை குறைவாக வைக்க நீண்ட காலம், அதாவது 20 முதல் 25 வருடங்கள் கடன்களை தேர்ந்தெடுப்பார்கள். இதனால் இஎம்ஐ குறையும் என்றாலும் நீங்கள் செலுத்த வேண்டிய வட்டி அதிகமாகும் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆகையால் முடிந்த அளவிற்கு கடன் செலுத்தும் காலத்தினை குறைவாக வைக்க முயலுங்கள். இரண்டாவது, உங்களால் முடிந்த அளவிற்கு அதிகமாக டவுன் பேமெண்ட் செலுத்துங்கள். எடுத்துக்காட்டாக 50 லட்சம் கடன் 8% வட்டியில் எடுத்திருந்தால் உங்களது டவுன் பேமெண்ட்டில் 5 லட்சம் கூடுதலாக செலுத்தினால் வட்டியில் நீங்கள் 6 லட்சம் வரை நீங்கள் சேமிக்கலாம். மூன்றாவது, வங்கி அதிகாரிகள் எவ்வளவுதான் கட்டாயப்படுத்தினாலும் அவர்களிடம் இன்சூரன்ஸ் எடுத்து விடாதீர்கள். நீங்கள் வெளியே அதைவிட குறைவான பிரீமியம் தொகையில் அதே அளவு கவரேஜ் உள்ள பாலிசியை எடுத்துக்கொள்ளலாம். அவ்வாறு செய்தால் உங்களுக்கு பின்னர் இன்சூரன்ஸ் பணம் முழுக்க உங்களது குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும், இல்லையென்றால் வங்கியின் கட்டுப்பாட்டிற்கு சென்றுவிடும். இது வங்கிகள் உங்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் முயற்சி. நினைவிருக்கட்டும், இன்சூரன்ஸ் எடுக்கும்படி யாரும் உங்களை கட்டாயப்படுத்தவும் முடியாது. வங்கியில் கடன் வாங்கியவர்கள் முதல் 5 வருடங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த காலகட்டத்தில் உங்களது இஎம்ஐயில் பெரும் மதிப்பு 70 முதல் 90% வரை வட்டிக்கே செல்லும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் போனஸ், கமிஷன், இன்சென்டிவ் போன்றவைகளை பிரின்சிபல் ரீபேமெண்ட்டுக்காக பயன்படுத்தினால் உங்களது வருங்கால வட்டி தொகை வெகுவாக குறையும். உங்கள் வருமானம் ஏற ஏற உங்களது இஎம்ஐ தொகையையும் அதிகரியுங்கள். உதாரணமாக நீங்கள் 40 லட்சம் கடன் 20 வருடங்களுக்கு 7.5% வட்டியில் எடுத்திருந்தால் இஎம்ஐ தொகையில் 5000 ரூபாயை கூடுதலாக செலுத்தும் போது 7 வருடங்களுக்கு முன்னதாகவே உங்களது கடன் முடிந்துவிடும். வட்டி தொகையிலும் 8 லட்சம் வரை நீங்கள் சேமிக்கவும் முடியும். வேறு வங்கியில் வீட்டுக்கடன் வட்டி குறைவாக இருந்தால் அந்த வங்கிக்கு உங்களது வீட்டுக்கடனை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அப்படி மாற்றும்போது ப்ராசஸிங் சார்ஜ் முதலானவற்றை கவனித்து வாங்கவும். ரீட் த அக்ரிமெண்ட் ஃபுல்லி. தேவையென்றால் ஒரு வழக்கறிஞரையும் உதவிக்கு நாடுங்கள். இப்போது 6 முதல் 10 வருடங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களது இஎம்ஐ தொகையில் சுமார் 70% அசலாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான வட்டி தொகையினை வங்கிகள் உங்களிடமிருந்து வசூலித்திருக்கும். ஆகையால் ப்ரீபேமெண்ட் செய்வது தற்போது உங்களுக்கு லாபமில்லாத ஒரு செயல். உங்களிடம் இருக்கும் கூடுதலான பணத்தை நீங்கள் வேறெங்குமாவது முதலீடு செய்யலாம். அப்படி ப்ரீபேமெண்ட் செய்ய வேண்டுமென்று நீங்கள் விரும்பினால் அதை தொகையினை வேறெங்கிலும் முதலீடு செய்தால் எவ்வளவு வருமானம் வரும் என்பதை கணித்து அதோடு உங்கள் வீட்டுக்கடன் வட்டி சேமிப்பினையும் ஒப்பிட்டு பார்த்து அதன் பிறகு சரியான முடிவை தேர்ந்தெடுக்கவும். இந்த சமயத்தில் வருமான வரி விலக்கினால் உங்களது வட்டி தொகையில் வெறும் 2.8% மட்டுமே சேமிப்பாக இருக்கும். இதைவிட கூடுதலாக வருமானம் தரும் வழிகளில் உங்களது முதலீடுகளை நீங்கள் செய்யலாம். நீங்கள் ஓரளவிற்கு ரிஸ்க் எடுப்பவராக இருந்தால் சந்தை சார்ந்த முதலீடுகளில், நல்ல நிறுவனங்களின் பங்குகளில், மியூச்சுவல் ஃபண்ட் போன்றவற்றில் உங்களது பணத்தை போடலாம். தயவுசெய்து பங்கு சந்தை ட்ரேடிங் போன்ற முறைகளை தவிருங்கள். இது உங்கள் பணத்திற்கும் மனதிற்கும். இப்போது 11 வருடங்களுக்கு மேல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பார்க்கலாம். தற்போது உங்களது இஎம்ஐ தொகையில் சுமார் 80% மேல் அசலாக இருக்கும். இந்த சமயத்தில் ப்ரீபேமெண்ட் என்பது கூடவே கூடாது. இப்படி செய்தால் வங்கிக்கு தான் லாபம். ஆகவே செய்யவே செய்யாதீர்கள். பணத்தை விட மேலான ஒரு பயன், மன அமைதி, சீக்கிரம் கடனை அடைத்தால் நிம்மதி போன்றவை இருந்தால் மட்டுமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் ப்ரீபேமெண்ட் செய்யவும். அவ்வாறு இல்லையென்றால் உங்களது பணத்தினை நல்ல வருமானம் தரும் முதலீடுகளில் போடவும். இவ்வாறு பொருளாதார நிபுணரான ராஜேஷ் கூறியுள்ளார். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.